Hello friends, this is Abila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் ஒன்ல ஃப்ரிட்ஜோட எம்டி டூர் ப்ளஸ் வந்து ஃப்ரிட்ஜ்க்கு தேவையான ட்ரெண்டிங்கான கண்டெய்னர்ஸ் வந்து எங்கேலேருந்து வாங்கணும், என்ன ப்ரைஸு, எல்லா டீட்டெயில்ஸும் பார்ட் ஒன் வீடியோவில் இருக்குது. ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். நான் இந்த வீடியோட எண்டிங்கில் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ட்ரேல வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருமே வந்து அப்படியே கவர்ஸாக வந்து வெஜிடேபிள்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். நானும் அப்படி தான் பண்ணிகிட்ருந்தேன். அந்த நெட்டட் பேக்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் என்ன ப்ராப்ளம் வரும்னா, என்ன நம்மக்கிட்ட காய் இருக்குதுன்னு சொல்லி மறந்து போயிடும். ஆல்ரெடி இருக்கிற காயே வந்து நம்ம நிறைய டைம் வந்து வாங்கிடுவோம். அதனால் வந்து நிறைய வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் கண்டெய்னர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ண உடனே என்ன வெஜிடேபிள்ஸ் நீங்கள் வாங்கணும்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாக வந்து தெரிஞ்சிடும். இந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு மணி சேவிங்காகவும் இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. ஸோ வீக்லி பிளான் நீங்கள் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால ரொம்பவே ஆர்கனைஸ்டாக இருக்கும், ப்ளஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், டென்ஷன் இல்லாமல் இருக்கும். மார்னிங் வந்து ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக. நம்ம குக்கிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஃப்ரிட்ஜும் இருக்கும். நீங்கள் வந்து அதிகமாக என்ன நீங்கள் வெஜிடேபிள்ஸ் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த வெஜிடேபிள்ஸ் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நான் முன்னாடி இந்த மாதிரி வச்சுருக்க மாட்டேன், பட் இப்போ தான் வந்து லேட்டஸ்ட்டாக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, ரொம்பவே நல்லாயிருக்கு. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி அந்த பேஸ்கெட் மட்டும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இந்த ட்ரேலே நான் இந்த மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். வீக்லி இந்த வெஜிடேபிள்ஸ் சேஞ்சும் ஆகும், சிலது வந்து அப்படியே கூட இருக்கும். இப்போ நம்ம ரேக்ஸ் வந்து பார்த்துக்கலாம். அந்த ரேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே இந்த மாதிரி செக்ரிகேஷன் பாக்ஸ் வச்சுருந்தேன். பாக்ஸ்க்குள்ளே கூட நீங்கள் வைக்கலாம், பட் நான் வந்து உள்ளே இருக்கிற கண்டெய்னர்ஸ் எடுத்துகிட்டு இந்த பாக்ஸில் தக்காளி போட்டு வைக்கிறேன். இந்த கண்டெய்னரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 2.5 கிலோ வந்து தக்காளி வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதுதான் கெப்பாசிட்டி. இப்போது இந்த மாதிரி காயெல்லாம் இருக்கு இல்லைங்களா, முருங்கைக்காயெலாம் நல்லா பீல் பண்ணி கட் பண்ணி நான் முன்னாடி ஜிப்லாக் பேக்ஸில் தான் வைப்பேன். பட் இப்போது வந்து இந்த மாதிரி புல்லப் பேஸ்கெட்டில் நான் போட்டு வைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மார்னிங் ரொட்டீனில். பாருங்கள் உங்களுக்கு எப்போது வந்து இது முடியுது, எப்போது நீங்கள் வாங்கணும்னு தெளிவாக உங்களுக்கு தெரியும். கொத்தமல்லி வந்து ஜஸ்ட் ஸ்டெம் மட்டும் கட் பண்ணி நான் அப்படியே வச்சுருக்கேன், வாஷ் எல்லாம் பண்ணலை. கறி லீவ்ஸும் நல்லா பீல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் காம்பு வந்து எடுத்துகிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா நிறைய நாள் வந்து நல்லாயிருக்கும். இது சின்ன சின்ன விஷயம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெஜிடேபிள்ஸ் வந்து நிறைய நாளைக்கு இருக்கும், உங்களுக்கு வந்து மணி சேவிங்காகவும் இருக்கும். இந்த கண்டெய்னர்ஸ் ஃபுல்லாக ஸ்டாக்கபிள் கண்டெய்னர்ஸ் தான். ஸோ ஒன்றுக்கு மேலே ஒன்று நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வல்லாரை கீரை. இந்த கீரை வந்து ரொம்ப ஆஃபனாக நம்மளுக்கு வந்து அவைலபிள் இருக்காது. நான் வந்து எப்போவுமே ஒரு 3-4 கட்டை இந்த மாதிரி நான் வாங்கிப்பேன். வாங்கிட்டு இதுக்காகவே வந்து நான் ஒரு கண்டெய்னர் வாங்கியிருக்கேன். இது தான் அந்த கண்டெய்னரு. மெயினாக இது வந்து வல்லாரை கீரைக்காக தான் இந்த கண்டெய்னர் வாங்கினேன். இதில் என்னென்னா வாஷ் பண்ணி வச்சா கீழே தண்ணி ஸ்டோர் ஆகிடும், மேலே இருக்கிற அந்த கீரை வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நம்ம வந்து 15-20 டேஸ் வரைக்கும் நல்லா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ இப்போ வாங்க இப்போ ஆர்கனைஸ் பண்ணிடலாம். ஸோ ப்ளூ பேஸ்கெட்டில் வந்து நான் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன் ஃபுல்லாகவே. எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா இன்னொரு பேஸ்கெட் வச்சுருவேன். பின்னாடி நல்லா ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், நல்லா இந்த மாதிரி தள்ளி வைக்கலாம். பட் நான் வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால கண்டெய்னர்ஸ் நான் வந்து அப்படியே ஃப்ரீயாக வச்சுருக்கேன். மேலே வந்து ரேக்கில் பார்த்திங்கன்னா மீதி மிச்சம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் நான் வந்து ஸ்டோர் பண்ணுவேன். கீழே இருக்கிற ரேக்ஸில் ஃபுல்லாகவே வந்து இட்லி மாவு, தோசை மாவு, ஏதாவது நம்ம வெரைட்டி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாவுக்காக மட்டும் கீழே ரேக் வச்சுருக்கேன். ஸோ இந்த ஃப்ரீசர் பாயிண்ட் வந்து பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பால், தயிர், பன்னீர், அப்புறமா வந்து மஷ்ரூம் இந்த மாதிரியெல்லாம் ஸ்டோர் பண்ணலாம். நான் வந்து கோகோனட் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருவேன். தயிர் வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டிருக்கேன். சீஸு அப்புறமா பட்டர் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸ்வீட் கார்ன் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பட்டர் வச்சுருக்கேன். ஒயிட் பட்டர் வந்து சூடான இட்லியில் கொஞ்சமாக ஒயிட் பட்டர் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.
இந்த ஃப்ரிட்ஜில் வந்து இந்த ஓப்பன் க்ளோஸ் அந்த லிட்டு மாதிரி இருக்கு இல்லையா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஓப்பனாக இல்லாமல் நல்லா க்ளோஸ்டாக இருக்குது, நல்லா ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. ஓவர் லுக் பார்த்துக்கோங்க. இப்போ டோர் பக்கம் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டீ கேக் தான், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் பல்காக இந்த மாதிரி பேக்கரியில் வாங்கி நான் ஸ்டோர் பண்ணிப்பேன் ஃப்ரிட்ஜில். மேலே வந்து சாக்லேட்ஸ், கொஞ்சம் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் நான் வச்சுருக்கேன். எப்போவுமே இப்படி தான் இருக்குமானா, இல்லை சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரேக்கும் வந்து முட்டை வைக்கிறது தான், பட் நான் ஒன்றில் தான் முட்டை வச்சுருக்கேன். இன்னொரு ஒன்றில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் நிறைய யூஸ் பண்ணுவேன், ஏன்னா நம்ம நான்வெஜ் நிறைய யூஸ் பண்ணுவோம். அதனால் இதில் வந்து உங்களுக்கு சின்ன வெங்காயம், அப்புறமா பூண்டு, பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்டெய்னரில் உங்களுக்கு லெமன் வச்சுருக்கேன். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி வந்து பேஸ்ட் பண்ணணும், எப்படி 6 மந்த்ஸ்க்கு அதை ஸ்டோர் பண்ணணும், எல்லாமே அவைலபிள் இருக்குது. அந்த வீடியோவும் இந்த வீடியோவில் கொடுக்குறேன், ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து சாசஸ்ஸு, அப்புறமா வந்து ஜூஸ்க்கு நம்ம ரெடி பண்ணுவோம்ல அது, இது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் பாக்ஸு. இதில் வந்து நம்ம டாமினோஸ் பீஸாலாம் வாங்குவோம்ல, அதில் வர சாஷேஸ் எல்லாம் அதில் கலெக்ட் பண்ணி வைப்பேன். சோயா சாஸ், சில்லி சாஸு, அப்புறமா சாக்லேட் சிரப்பு, மயோனீஸு, மில்க்மேடு, இந்த வந்து ஜூஸ்க்கு போடுற எசன்ஸு ஃபுல்லாகவே இந்த கீழே ரேக்கில் தான் அவைலபிள் இருக்குது. ஸோ டோர் பக்கம் இவ்வளோ தான் இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரீசர் பக்கம் பார்த்துடலாம். ஃப்ரீசருக்கு நான் இப்போதைக்கு ஃப்ரீசராக தான் யூஸ் பண்ணேன், ஃப்ரிட்ஜு வந்து நான் மாற்றலை. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்க்காக ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஜஸ்ட்டு டேர்ன் பண்ணால் ஐஸ் ஃபுல்லாக கலெக்ட் ஆகிடுது. பக்கத்தில் இருக்கிற க்ரீன் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் இஞ்சி வந்து ஐஸ் க்யூப்ஸ் மாதிரி ஸ்டோர் பண்ணி நான் வச்சிருவேன். எனக்கு இஞ்சி டீ போடுறதுக்கு, கஷாயம் போடுறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நான் போட்டிருக்கேன், ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள். மேலே வந்து ஃபுல்லாக நான்வெஜ், நான் வந்து ஃபுல்லாக ஆன்லைனில் தான் வாங்குவேன். மட்டன், சிக்கன், ஃபிஷ்ஷு, ப்ரான் எல்லாமே இருக்குது. இப்போதைக்கு இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் நான் ஃப்ரிட்ஜு. ஃப்ரீசர் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாறிட்டே இருக்கும். நான்வெஜஸ் நிறைய இருந்தால் ஃப்ரீசராக இருக்கும், நான்வெஜ் கம்மியாக இருந்தால் ஃப்ரிட்ஜாக மாற்றிடுவேன். இதில் ஃபுல்லாக நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன். இங்கே பேக்கெட்ஸில் வந்து பாதாம் பீசரு, அப்புறமா வந்து கொலொஞ்சி, சப்ஸா சீட்ஸ், இந்த மாதிரி ஜூஸ் போடுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் நான் இந்த மாதிரி ஜிப்லாக் பேக்ஸில் வச்சுருக்கேன். ஓவர் லுக் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. பார்ட் 1 கூட நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ.